Hi friends, welcome to Friends Cribbles. இன்னைக்கு நாம Friends Cribblesல சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்கான இன்கிரிடியன்ட் 1 கிலோ சிக்கன், தேவையான அளவு ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை லவங்க ஸ்பைசஸ், கொத்தமல்லி இலை, ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கருகப்பில, வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், ஆச்சி சிக்கன் மசாலா ஒரு பேக்கெட். நம்ம நார்மலாக வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறத விட நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி நாம் கிரேவி வைக்கிறதுனால கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. பாத்திரம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கரண்டியால் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதுங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி வெங்காயம் பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்க மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ கறி சேர்த்துக்கலாம். கறியை மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. மசாலா சேர்ற மாதிரி மசாலாவும் கறியும் சேர்ற மாதிரி நல்லா பரட்டி விட்டாச்சுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். அப்போ தாங்க கறியோட மசாலா நல்லா சேரும். ரெண்டு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்ம ஊற்றிருக்க தண்ணியெலாம் வற்றி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லா தண்ணியும் வற்றி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னா ஒரு 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு கிரேவியே போதுனால நான் தண்ணி கம்மியாக தான் சேர்த்தேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. இந்த சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.